ஃபேண்டாஸ்டிக். நல்லா இருக்கு, ஃபைட் சீன் நல்லா இருக்கு, லவ் ஸ்டோரி கூட நல்லா இருக்கு. அது வந்து என்ன சொல்கிறதுனா, கிச்சா வேறு லெவல் ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன் தான் நல்லாயிருக்கு, ஃபைட் சீன் நல்லா பார்க்கலாம். ஒரு 5 or 4 டைம் மூவி பார்க்கலாம், ஒர்த் இருக்குது. நல்லா என்ன சொல்கிறது, ஹீரோனி ஹீரோ லவ் வேறு லெவலு. ஆனால் ஹீரோ வந்து லாஸ்ட்டாக வில்லன் ஆயிடுறாரு, அதான் ஹீரோனை வந்து தாங்க முடியல. இது என்ன சொல்கிறதுனா, நல்ல என்ன சொல்கிறது, கிராஃபிக்ஸில் வேறு லெவல் ப்ரோ, உண்மையிலே வேறு லெவல். இந்த கேஜிஎஃப் எடுத்துருக்காங்க அந்த மாதிரி ஓரளவுக்கு அந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க, வேறு லெவல். என்ன மாதிரியான கதை இது? கதை என்ன மாதிரின்னா, மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு சொல்கிறாங்களே, அது வந்து சின்ன வயசுலேருந்து பிரித்து பிரித்து பேசுகிறாங்க பாரு. அப்போ வந்து இந்த கீழ் ஜாதிக்கிற மனசில் வந்து கொஞ்சம் ஆழமாக பதிஞ்சிது, நம்மளை வந்து இது மாதிரி தாழ்மையாக நடத்துகிறாங்களே அப்படி சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. அப்போ நடத்தும்போது வந்து அவங்க பாப்பா வந்து இறந்துருவாங்க, என் பாப்பா இறந்துட்டாங்களே, இதுமாரி உங்கள் பிள்ளைங்களும் உங்கள் பசங்களையும் சாவடிக்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் மனசில் வச்சுன்னு அவங்க பசங்களாம் சாவடிப்பான். அது வில்லன் ரெண்டு பேரும், அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே, அதை வச்சு தான் இதை எடுத்துங்கிறாங்க படம். இந்த படத்துக்கு எவ்வளோ சப்போர்ட் வேணும்? சப்போர்ட் நல்லா பிடிச்சிருக்கு, அது ஆக்டிங் தான் ப்ரோ, நல்ல வேறு லெவல் பண்ணியிருக்காரு ஆக்டிங்கு. ஃபைட் சீன் ஒன்றும் ஆ மியூசிக்கு அந்த பாட்டு வேறு லெவலு. வேற லெவல் ப்ரோ, அவர் தான் சொல்றேனே, அது என்ன சொல்றதுன்னா வேற லெவலு. ட்ரைலர் நானே எங்கள் விஆர்ல தான் பார்த்தேன், ட்ரைலரு பிடிச்சிருந்தது. அதான் ஃபஸ்ட்டு வந்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதை பார்த்துட்டு. ஆ ஓரளவு ஆ இருக்கு ப்ரோ, எடுத்திருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்காங்க அவங்களும். அது நான் சப்போர்ட் பண்ணுறது நம்மள ஆடியன்ஸால் தான் இருக்குது, எல்லா ஆடியன்ஸ் கையில் தான் இருக்குது. ஆ தமிழ் ஆ தமிழ் சப்போர்ட் பண்ணுவோம். கேஜிஎஃப் அளவுக்கு கேஜிஎஃப் அளவு நம்ம எல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து ப்ரோ, எல்லாம் நம்ம மக்கள் சப்போர்ட் பண்ணுறதை பொறுத்து நம்ம சொல்லியிருந்தேன், எல்லாரும் சொல்லணும். ஆ தேங்க்யூ. ஆ படம் பார்த்தேன், படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லர் வந்ததுலேருந்தே நான் ரொம்ப ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஒரு படம் விக்ரம் தரோனா. ட்ரெய்லரே வந்து பார்த்தா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, ஒரு பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் அந்த ஒரு சாயல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா செர்லா ஹோம்ஸ் இந்த ரெண்டு சாயல் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெய்லரில் இருந்துச்சு. ஸோ படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன் படம் பார்த்தோம். படம் வந்து ரொம்பவே வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க, டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு படம். நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. நம்ம குறிப்பாக சொன்னால் கிச்சா சுதீப் அவரோட ஆக்டிங் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார். கிளைமேக்ஸில் அவர் கொஞ்சம் வில்லனாக மாறுற விஷயம்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, அவரோட ஆக்டிங் வேறு லெவலில் சொல்லலாம். ஏன்னா நானி படத்துலேயே நம்ம பார்த்துருப்போம் அவரோட ஆக்டிங் எந்த மாதிரி இருக்கும், அவர் எப்படியாப்பட்ட ஒரு ஆக்டர் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இந்த படத்தில் அது ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தார். ஸோ இது ஒரு டமிழ் டப்பிங்கு நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தேன். என்னடா அது கன்னடா படம் தமிழில் எந்த மாதிரி டப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தப்போ தமிழ் டப்பிங்லாம் சுத்தமாக குறைய இல்லாமல் ரொம்ப நீட்டாக பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங் சான்ஸ் இல்லை, வேறு லெவலில் இருந்துச்சு தமிழ் டப்பிங்கும். ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அவர் கேஜிஎஃப்க்கு அப்புறம் கேஜிஎஃப் 777 சார்லிக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல படம் கன்னட சினிமாவில் வந்து ஒரு நல்ல படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விக்ரம் தரோனா அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த படம் ரொம்பவே நல்லாயிருக்கு, ஒரு 4-5 டைம்ஸ் கூட பார்க்கலாம். அந்தளவு ஒர்த்தான ஒரு மூவியாக வந்து பார்த்திங்கன்னா விக்ரம் தரோனா படம் வந்து இருக்குது. இதில் சில காஸ்ட் விஷயம் சில விஷயங்கள்லாம் டச் பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் ரொம்பவே சூப்பராக பேசியிருந்தாங்க அந்த படத்தில். ரொம்பவே நல்லா ஹீரோயின் இப்போ வர சீன்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு, ரொமான்ஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ராரா ராக்கம்மா சாங்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு, படம் ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. இன்னும் இன்னொரு தடவை நானும் தேட்டரில் போய் வெயிட் பண்ணணும்னு பார்க்கேன். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடு நிறையா வரல, ஏன்னா இந்த மாதிரி படத்துக்கெலாம் இன்னும் நிறைய சப்போர்ட் வரணும் கண்டிப்பாக. இந்த படம் இதுக்கப்புறம் வர டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் நல்லா போகணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இதுக்கான சப்போர்ட் நிறையா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி படம்லாம் வேறு லெவலில் போகணும்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்றேன். எனக்கு படம் நல்லாயிருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு கன்னடா படம் தமிழில் டப்பிங் பண்ணி வருது, அதிகமாக கன்னட படம் வந்து ரீச் ஆகிறது இல்லை. ஆனால் ஸ்டோரி நல்லா இருந்தாலும் மக்கள் போய் பார்க்குறது இல்லை. கிச்சா எப்படி பண்ணியிருக்கேன் ஹீரோ? அவர் கர்நாடகாவில் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரு, அவர் ஆக்டிங் சொல்லவே தேவையில்லை, நல்லா தான் பண்ணியிருக்காரு. தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நடிச்சிருக்காரு. கேஜிஎஃப்க்கு கொடுத்த அந்த ரெஸ்பெக்ட் நமக்கு தமிழ் ஆடியன்ஸ்க்கு கொடுப்பாங்க. கேஜிஎஃப் 1 வரும்போது நம்ம வந்து அவ்வளோக்குன்னு யாருமே அந்த கதை புரியாமல் இருந்தாங்க, தெரியாமல் இருந்தது கதையெல்லாம். அதே மாதிரி இதுவும் அதே மாதிரி தான், பார்ட் 1 ஒன்றும் புரியாமல் இருக்குது. பார்ட் 2 வந்து அவர் வேலை மேபி எல்லாத்துக்கும் பிடிக்கும். பார்ட் 2க்கு ஏதாவது லீட் கொடுத்த மாதிரி இருக்கா? லைட்டாக கொடுத்த மாதிரி இருந்தது, ஆனால் கொடுக்கல.